ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நோவேல் பிளாக்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம நடிகை டிஆர் ராஜகுமாரி அவங்களோட வாழ்க்கை வரலாறு பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிஆர் ராஜகுமாரி May 5, 1922 பிறந்தவர். இவர் நடிப்பு, நடனம், பாடல் அனைத்திலும் பெயர் பெற்றவர். ராஜாயி என்னும் இயற்பெயரை கொண்ட டிஆர் ராஜகுமாரி தஞ்சாவூரில் ராதாகிருஷ்ணன் ரங்கநாயகி தம்பதியருக்கு முதல் மகளாக பிறந்தார். இவர் தாயார் ரங்கநாயகி தஞ்சை குசலாம்பாள் அவர்களின் புகழ்பெற்ற இசைமேதை குடும்பத்தை சேர்ந்தவர். ராஜகுமாரி பிறந்த சில நாட்களிலேயே தகப்பனாரான ராதாகிருஷ்ணன் இறந்துவிட்டார். இவர் திருமணம் செய்து கொள்ளாமல் தனது இளைய சகோதரர் டி ஆர் ராமண்ணா குடும்பத்துடன் ஆதரவாக வாழ்ந்தார். தமிழ் பட உலகின் முதல் கனவு கன்னி டி ஆர் ராஜகுமாரி 1939 17 இளம் புயலாக தமிழ் திரையுலகில் நுழைந்தார் டி ஆர் ராஜகுமாரி. ஹரிதாஸ் வெளியாகி இவரை புகழின் உச்சிக்கே கொண்டு சென்றுவிட்டது. தமிழ் சினிமாவில் 1931 முதல் பேசும் படங்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன. இதை தமிழ் சினிமா என்று சொல்வதை விட தென்னிந்திய சினிமா என்றே சொல்ல வேண்டும். தமிழ், தெலுங்கு, கன்னடம் மற்றும் மலையாளம் ஆகிய எல்லா மொழி திரைப்படங்களிலும் சென்னையை மையமாக கொண்டே எடுக்கப்பட்டன. ஆகவே ஒரே நடிகர்கள் பல்வேறு மொழிகளில் நடிப்பது சர்வசாதாரணமாக இருந்த காலகட்டம் அது. 1939 17 இளம் புயலாக தமிழ் திரையுலகில் நுழைந்தார் டி ஆர் ராஜகுமாரி. திரைப்படத்தின் பெயர் குமார குலோத்துங்கன். ஒரு நடிகைக்கு தேவையான எல்லாமே அவரிடம் இருந்தது. மயக்கும் விழிகள், அபார உடலமைப்பு, வசீகரமான குரல், நடனத்திறமை என்று பல்வேறு திறமைகளை ஒருங்கே பெற்றவர் டி ஆர் ராஜகுமாரி. முதல் படம் சுமாராம போனாலும் அடுத்த படமான கச்ச தேவயானி ஹிட்டாகி அவரது வெற்றி பயணம் தொடங்கியது. 1944 பிளாக் பஸ்டர் திரைப்படமான ஹரிதாஸ் வெளியாகி இவரை புகழின் உச்சிக்கே கொண்டு சென்றது. 1944 தீபாவளி அன்று வெளியான இந்த படம் 1946 தீபாவளி வரை ஓடி மாபெரும் சாதனை படைத்தது. இந்த படத்தில் தமிழ் சினிமாவின் முதல் சூப்பர் ஸ்டார் M.K. தியாகராஜ பாகவதருடன் நடித்த ராஜகுமாரி கவர்ச்சியில் தாராளமாகவே நடித்திருந்தார். ஒரு மசாலா படத்துக்கு கவர்ச்சி மிக முக்கியம் என்ற இலக்கணத்தை முதலில் தொடங்கி வைத்தது அநேகமாக இந்த படமாகத்தான் இருக்கும். படத்தின் முதல் பாதி முழுவதும் காதல் காட்சிகள் தான். மிகவும் நெருக்கமான காட்சிகள் அதிகம். உடை விஷயத்திலும் சரி, நடிப்பு விஷயத்திலும் சரி, டி ஆர் ராஜகுமாரி மிகவும் தாராளமாக நடித்திருப்பார். அந்த காலகட்டத்தில் யாருமே நினைத்து பார்க்க முடியாத செயல் இது. 1948 அதைவிட பிரம்மாண்ட படமான சந்திரலேகா வெளிவர தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமானார் டி ஆர் ராஜகுமாரி. 1950 திரையுலகை தன் முழு பிடியில் கொண்டு வந்து விட்டார். அடுத்த தலைமுறை நடிகர்களில் முன்னேறி கொண்டிருந்த MGR, சிவாஜி கணேசன் இருவரோடும் ஜோடி சேர்ந்தார். முத்தாய்ப்பாக மனோகரா படத்தில் சிவாஜி கணேசனுக்கு சித்தியாகவும் நடித்திருப்பார். மனோகராவின் தந்தையை மயக்கி அவரது ஆசை நாயகியாகி ஆட்சியை கைப்பற்றும் வேடத்தில் நடித்தார். தமிழ் சினிமாவில் முதல் முதலில் கவர்ச்சி வில்லி ஆனவரும் இவர்தான். முதல் கனவு கண்ணியும் இவர்தான். ஒரே காலகட்டத்தில் கதாநாயகி, வில்லி, குணச்சித்திரம் என்று பல்வேறு வேடங்களில் கலக்கினார் டி ஆர் ராஜகுமாரி. RR பிக்சர்ஸ் என்ற பெயரில் சொந்தமாக திரைப்பட கம்பெனி தொடங்கி தன் சகோதரர் டி ஆர் ராமண்ணா இயக்க நிறைய படங்களை எடுத்தார். MGR, சிவாஜி இருவரும் இணைந்து நடித்த ஒரே படமான கூண்டுக்கிளி படத்தை தயாரித்தவர் இவரே என்பது குறிப்பிடத்தக்கது. MGRின் மாஸ் ஹிட் திரைப்படமான உலேபக்காவலியை தயாரித்தவரும் இவர்தான். அதேபோல் தியாகராய நகரில் தியேட்டர் ஒன்றை கட்டி திரைப்பட நடிகர்களில் தியேட்டர் கட்டிய ஒரே நடிகை என்ற பெயரும் பெற்றார். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி என்று எல்லா மொழிகளிலும் நடித்து வந்தவர் 1963 நடிப்புக்கு முழுக்கு போட்டார். கடைசி வரை திருமணமே செய்து கொள்ளாமல் தனிமையில் வாழ்ந்த அவர் 1999 மறைந்தார். இன்று ஒரு பிடி மண் வாங்குவதற்கும் கோடி ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கும். சென்னையின் அதிக விலை மதிப்பு மிகுந்த டி நகரில் முதல் பங்களா கட்டி கன்னியாகுமரி பவனம் என்று பெயரிட்டார். இவரது கடைக்கண் பார்வைக்கும் இதழ் வெதித்து சிரிக்கும் சிரிப்புக்கும் கோடான கோடி ரசிகர்கள் இருந்திருக்கிறார்கள். பெயருக்கேற்றார்போல் இன்று வரையிலும் திரையுலகின் ராஜகுமாரி இவர் மட்டுமே. Thanks for watching